இந்த பாஷா மீன்கள் குறித்த பேச்சு அப்படிங்கிறது சமீப காலமாக ரொம்பவே அதிகமாக இருக்குது. சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றிய விவாதமும் போயிட்டே இருக்குது. இந்த பாஷா மீன்கள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தானா? இது எங்கே கிடைக்குது? இது எப்படி உற்பத்தி செய்யப்படுது? ஜென்ரலாக பாஷா ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், பொதுவாக வியட்நாம் கண்ட்ரீஸில் நிறைய கிடைக்கும். இது வந்து வந்து ஒரு செதில்கள் இல்லாத மீன். இது வந்து அங்கே நிறைய அதிகமான முறையில் வந்து விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சீப்பாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு மீன். இது வந்து முள்ளே இல்லாமல் அப்படியே ஒரு நம்ம கர்ணக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கேல்ஸே இல்லாத ஒரு சாஃப்டான டிஷ்யூ கொண்ட ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய வியட்நாமில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் வகை. இந்த பாஷா ஃபிஷ் வந்து ஜென்ரலாக வந்து கடல்லையும் கிடைக்கும். ஆனால் வந்து இது அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணும்போது நம்ம இது வந்து பாண்டில் கல்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸை போட்டு இது நிறைய வெயிட் கொடுக்கணுன்றதுக்காக அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸை போடுறதுனாலையும் இல்லைனா வந்து ஆர்டிஃபிஷியல் இது கெமிக்கல்ஸ் போட்டு வளர்க்குறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா ஓவர் வெயிட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ப்ராய்லர் சிக்கன்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட் கொடுக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ஹெல்த்தியாக காட்டுவாங்க பார்த்தீங்களா, புசு புசுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த பாஷா ஃபிஷ்ஷுக்கும் நடக்குது. ஆனால் வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபிஷ் தான். பட் வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணும்போது இவங்க நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு இதை இது பண்ணுறதுனால என்ன ஆகுது, இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ஹசார்டஸாகவும் கன்வெர்ட் ஆகுது. இந்த பாசா மீன்களை வந்து நான் கடைக்கு போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இதை வந்து இது பாசா மீன் தானா அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாஷா மீன் தானான்றது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக இது வந்து நம்ம வீடுகளில் வாங்கி சமைக்கிறது கிடையாது. இது ஜென்ரலாக வந்து எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய இலை மாதிரி ஷேப்பில் வந்து ரொம்ப பெருசாக ஒரு குவார்ட்டர் பிளேட்டில் தட்டு ஃபுல்லாக வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக இதை வந்து குழம்புலலாம் போட மாட்டாங்க, தவா ஃப்ரை தான் ஃப்ரை தான் பண்ணி கொடுப்பாங்க ஹோட்டல்ஸில். அதாவது வந்து தவா ஃப்ரை ஃபிஷ் அப்படின்னு நம்ம ஆர்டர் பண்ணாலே பொதுவாக அவங்க கொடுக்கறது வந்து பாஷா வெரைட்டி தான் இருக்கும். எனி ஸ்டார் ஹோட்டல்ஸ் ஃபார் தட் மேட்டர் தே வில் கிவ் ஒன்லி பாஷா ஃபிஷ். ஏன் இந்த பாஷா ஃபிஷ்ஷை ஜென்ரலாக வந்து எல்லாருமே ரொம்ப விரும்புகிறாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மெயின் திங் முள் கிடையாதுங்க. இன்னொரு விஷயம், இது ரொம்ப சாஃப்ட் இன் டெக்ஸ்சர். அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸிலி டைஜஸ்டபிள். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு நம்ம ஆரஞ்சு பழத்தை சொலையை உரிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த இதை மாத்திரம் வச்சோம்னா, பல்பை மாத்திரம் வச்சிட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக தொண்டைக்கு கீழே இறங்கும் அந்த மாதிரி இருக்கும் பாஷா ஃபிஷ் சாப்பிட்றது. ஜென்ரலாக இதை வீடுகளில் சமைக்கிறத விட இதை வந்து ஹோட்டல்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். அது மோரோவர் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை கடாய் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு ஆர்டர் பண்ணாலே ஜென்ரலாக வந்து இந்த பாஷா ஃபிஷ்ஷஸ் தான் ஃபிஷ்ஷை தான் வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து நம்ம இஃப் யூ ஆர் வெரி பர்டிகுலர் ஆஃப் ஆர்டரிங் சம் அதர் வெரைட்டினா நம்ம சொல்லணும் இது பாஷா ஃபிஷ் தானா இல்லை இது வேறு ஃபிஷ் எங்களுக்கு வேணும்னு நம்ம கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜென்ரலாக கேட்டிங்கனாலே கடாய் ஃப்ரை அப்படின்னாலே ஹோட்டல்ஸில் பெரிய ஹோட்டல்ஸில் வந்து அவங்க வந்து பாஷா ஃபிஷ்ஷை தான் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து மிக முக்கியமான கேள்வி, இந்த பாஷா ஃபிஷ்ஷை சாப்பிடலாமா வேண்டாமா? சாப்பிட்டா என்ன மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? பாஷா ஃபிஷ் சாப்பிட்லாமா வேணாமான்ற க்வெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லணும். ஃபிஷ் அப்படின்னாலே வந்து அது ரொம்ப ஒரு அழகான உணவு, ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஆனால் இந்த பர்டிகுலராக ஏன் இந்த பாஷா ஃபிஷ்ஷை பற்றி மாத்திரம் இவ்வளோ பேசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஷா ஃபிஷ் வந்து அதோட டேஸ்ட்டு அதோட டெக்ஸ்சர் அதோட சுவையினால் வந்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அதிகமான டிமாண்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதிகமான டிமாண்டை க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஆர்டிஃபிஷியலாக ரொம்ப கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியலாக கல்ச்சர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதில் வந்து ஒரு ஹசார்டஸ் கெமிக்கல் நிறைய டெபாசிட் ஆகிடுது அதோடய ஃப்ளஷில். பொதுவாக வந்து அந்த காலத்துலலாம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க செதில்கள் இல்லாத மீனை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாஷா ஃபிஷ்ஷில் சுத்தமாக செதில்களே கிடையாது. இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து கல்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் கெமிக்கல் டெபாசிட்ஸ் அதிகமாக ஆகுது. ஸோ இந்த கெமிக்கல் டெபாசிட்ஸ் அதிகமாகும் போது இவங்க நம்ம வந்து அதை ப்ரொக்யூர் பண்ணி அவங்க நம்ம ஃப்ரை பண்ணி இல்லை சமைச்சி மசாலா போட்டு லேசாக, ஏன்னா இதோட ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு குக்கிங் டைம் ரொம்ப மினிமல் குக்கிங் டைமாக இருக்கும்போது அவங்க லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அதில் இருக்கிற கெமிக்கல் அதுலேயே தங்கிடுது. இதனால் நம்ம உட்கொள்கிற நமக்கும் அது ரொம்ப ஹசார்டஸாக டெவலப் ஆகுது. இதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்டுக்காக தான் பாஷா ஃபிஷ்ஷை மேக்ஸிமம் வந்து நிறைய சாப்பிடாதீங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய எவிடன்ஸ் பேஸ்டு இது கிடையாது. ஜென்ரலாகவே வந்து இதை நல்லா அழகாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி
நம்ம வந்து அதை குக் பண்ணி கரெக்டாக ஃபுல் டன்னஸ் அதாவது ஃபுல்லாக சமைக்கப்பட்ட பதத்தில் கொடுத்தோம்னா இது அவ்வளோ அசாடஸ் கிடையாது. பட் இதோட பதப்படுத்தும் விதம், இது வளர்ப்பு முறை, இதனால தான் இது ரொம்ப நமக்கு ஹெல்த்துக்கு ஒரு அசாடஸாக கன்வெர்ட் ஆகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.